கருதிரி நாமத்திற்கு சோத்திரம் அமைக்கி சங்கீதம் எண்பத்தி மூணாவது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி மூன்று ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம் ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே கூரைகள் தீர்ப்பவாரே கூட இருப்பவரே குரைகள் தீர்ப்பவாரே திருடம் தெய்வமே திடந்தருபவரே திருடம் தெய்வமே திடந்தருபவரே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே சவியே என்னோட துணையாளரே பயங்கள் போக்கிவிட்டீர் பாவங்கள் மீக்கு விட்டீர் பயங்கள் போக்கிவிட்டீர் பாவங்கள் மீக்கு விட்டீர் ஜெயமேவா ஜெயமே ஜயமேவா மரபால் ஜபமே வம் தயவால் தினம் ஜபமே வம் தயவால் புருசுத்த ஆவியே என்னோட துணையாளரே சத்துருவாரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர் சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர்

சத் அயல்மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் அயல்மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் வரங்கள் பெறுகிறோம் வரங்கள் பெறுகிறோம் வல்லமை வாழ்கிறோம் நாங்கள் வல்லமை வாழ்கிறோம் உ கரி உக நி பராமதினால எஜ பெங்கிதாவே ஆமேன் கல்த்ரி புஸ்திராமத்திற்கு ஸ்தோத்திரம் தவி எபனேஸ் பிரைசுலால் இன்னைக்கு நம்ம சங்கீதம் எண்பத்தி மூணாவது அதிகாரத்தை தியானிக்கிறோம் தவி எண்பத்தி மூணாவது அதிகாரம் ஒரு அழகான அதிகாரம் இதுக்குள்ளே இது இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அதிகாரம் நல்லா கேட்டுக்கோங்க தீர்க்க தரிசனமாக இஸ்ரேல் தேசத்திற்கு இன்னைக்கு உள்ள நிலைமை நல்லா கேட்டுக்கோங்கய்யா ஆயிரம் வருட அரசாட்சிங்கிற ஒரு காலம் அது எதிர்காலத்தில் அவங்க சிறைப்பட்டு வரும் பொழுது பாலும் தேனும் ஓடு தேசத்துக்குள்ளே நான் கொண்டு வரேன்னு சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம் அது நிறைவேறிச்சு ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சங்கீதம் எண்பத்தி மூணாவது அதிகாரத்துக்கு பனிரெண்டாவது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் ஒரு திரபுகோல் வசனம் சங்கீதம் எண்பத்தி மூன்று பனிரெண்டு தேவனுடைய வாசசலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள்லே யார் சொல்லுகிறார்கள் இதாக கேள்வி இப்போ ஒரு குற்றத்தாருடைய நோக்கம் என்ன அப்படின்னானா ஆண்டோருடைய வாசச்சலத்தில் அழிக்கணும் அழித்து அதை எங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளணும் இந்த சங்கீதம் எண்பத்தி மூணு தீர்க்க சொல்லப்பட்ட சங்கீதம் மேரி சிஸ்டர் பிரைசலாட் அப்ப இந்த சங்கீதம் எண்பத்தி மூணு நீங்க தியானிக்கும் பொழுது ஒரு அவருடைய எதிரிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும் நாலாவது வாசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி மூன்று நான்கு அவர்கள் இனி ஒரு ஜாதியாராக இராமல் இஸ்ரேவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் சரி இதுதான் அவருடைய நோக்கம் ஒரு பெயர் நான் என்ன அர்த்தம்னா இஸ்ரேலுங்கிற பேரே இனி இருக்கக்கூடாது இதை உங்களுக்கு நான் ஏற்கனவே திங்கட்கிழமை இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு செய்தியில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இதை நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் உபாகமும் எடுத்துக்கொள்வோம் இந்த உபாகமத்தில் இந்த வசனத்தில் ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாங்க அந்த எச்சரிப்பை அவர்கள் ரைட் எடுத்துக்கொள்ளுவோமா உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது அசம் தங்களுக்கு வாசிக்கிறேன் உபாகமம் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு ஒன் குமாரரும் ஒன் குமார்த்தியரும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் ரெண்டு வகையான தீர்க்க தசனை உங்களுக்கு நான் காட்ட பார்க்கறேன் ரெண்டு வகையான தீர்க்கதம் இது மோசே சொன்னார் நீங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியில்லைன்னா இது உங்களுக்கு நடக்குங்கிறாரு இது முதல்ல ஒரு தீர்க்கதம் என்னென்னா இஸ்ரேல் தேசத்தை ஒரு ஜாதிக்கு ஒரு கூட்டத்திற்கு ஒப்பு போடுவாராங்க உங்களுக்கு ஒன் குமாரரும் ஒன் குமார்த்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் ஒப்பு கொடுக்குறதுனா என்ன இப்போ சைக்கிள் வாடகை சைக்கிள் வாங்குறீங்க இப்போ அதெல்லாம் கிடையாது அந்த இடம் தாண்டி போச்சு எங்கே நாங்களே சின்ன பிள்ளையா இருக்கும்போது சைக்கிள்லாம் ரொம்ப காஸ்ட்லி அதனால் சைக்கிள் வாடகை சைக்கிள் தான் வாங்கும் அங்கே அந்த வாடகை சைக்கிள் வாங்கிட்டு அவன் பேரெல்லாம் எழுதி டேட்டு டைம் எல்லாம் போட்டுருவார் அவன் நம்ம திரும்ப கொடுக்கணும் அந்த சைக்கிளை திரும்ப கொடுத்த உடனே செக் பண்ணி பார்ப்பான் பெல்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு அப்புறம் எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க அதுபோல் இங்கே ஒப்பு கொடுக்குறது அப்படின்னா ஆண்டவர் ஒரு உதாரணத்திற்கு இந்த இஸ்ரேல் மக்களை பாபிலோன் ராஜாவுக்கு எழுபது வருஷம் ஒப்பு கொடுத்தார் இதே மேலே அதை வாசிக்கலாம் அப்போ எழுபது வருஷம் கழித்து அவங்க திரும்ப வந்துடுவாங்க அதாங்க நம்ம பார்க்குறோங்க உன் குமாரரும் உன் குமார் திரும்ப அன்னிய ஜனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அவர்களை காண உன் கண்கள் நாள்தோறும் பார்த்துருந்து பூத்து போகும் உன் கைகளே வெல இருக்கும் ஆனால் அதே இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் அறுபத்தி நாலாவது வசனத்தில் கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சிதறடிப்பார் சிதறடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கோலி குண்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி தூக்கி எறிகிறீங்க எரிஞ்சால் எந்த குண்டு எங்களுக்குள்ளே போகணும்னு தெரியாது ரூம் ஃபுல்லாக செதறி அந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள் ஆண்டரசர் சிதறடிப்பேன் அப்படிங்கிறாரு அவங்க எங்கே சிதறடிப்பாங்க உலகம் எங்கும் ஜாத்தியின் பூமியின் மறுமுனையில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறி அடிப்பார் அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய சேவைகளை சேமிப்பார்கள் இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிபி எழுவதில் இந்த தீர்க்க தரிசனம் நடந்தது ஏன் இந்த தீர்க்க தரிசனம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்துட்டாங்க எங்கே ஒப்பு கொடுத்தாங்கன்னா ரைட் மத்தியோ இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வருஷம் மத்தியோ இருபத்தி ஏழு இருபத்தி நாலு கலகம் அதிகரிக்கிறது என்றாலே பிரயோஜனம் என்று பிளாத்து கண்டு தன் நீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்துக்கொள்கிறேன் அப்போ மற்றவங்க என்ன சொன்னா வாயை பொறுத்திட்டு கம்முன்னு இருக்கணும் ஆனால் அவங்க ஒரு விலகி கொடுத்து ஒரு சாபத்தை வாங்குகிறாங்க இருபத்தஞ்சாவது வருஷம் பாருங்கள் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஈவனுடைய ரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார் பார்த்தீங்களா இந்தனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிபி எழுவதில் தீத்து ராயன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான் வந்து இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமுக்குள்ளே வந்து இஸ்ரேல் தேச அந்த எருசலேம் உள்ள இருக்க தேவாலயத்தை தீ வச்சு எரிச்சிட்டான் தீ வச்சு எரிச்சிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொள்கிறான் எப்படி இறக்கமில்லாமல் கொள்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கர்ப்பஸ்திரி பிள்ளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க பெண்ணை அவளை அறுத்து அப்படியே வாய்த்த ஒரு அருப்பாங்க நீங்கள் நாங்கள் சிசரின் பண்ணியிருக்கோம் நாங்களும் தான் கத்தி வச்சு அறுப்போம் ஆனால் உயிரோடு கிடையாது அப்போ அறுத்து உள்ளே இருக்கிற பிள்ளை எடுத்து ஓங்கி அடித்து தூக்கி போட்டுருவான் அப்புறம் அந்த பொம்பளையை போட்டுருவாங்க அவள் கொஞ்சத்தில் நிறத்தை போய் செத்து போயிருவான் இப்படி கொடினமாத அழிவு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துச்சு அதனால் அன்றைக்கி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மீதி இருந்த மக்கள் உலகம் எங்கும் செதறி ஓடிட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க கொச்சிங்கிற ஒரு நகரத்தில் அவங்க ஒரு ஒரு ஏரியா வந்து இன்னைக்கு அந்த ஏரியா இருக்குது அவங்க அங்கே ஒரு ஜபா அறையை கட்டி அங்க அங்கே எங்கும் உலகமெங்கும் போனவர்களை ஆண்டவர் திரும்ப அழைத்தாருங்க சரி இப்போ வசனத்துக்குள்ளே வருகிறோம் முதல் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி மூன்று ஒன்று தேவனே மெளனமா இராதையும் பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும் மூன்று வகையான ரிக்வஸ்ட்டை பார்க்குறோங்க ஒன்று மௌனமா இராதையும் குமரேசன் தியாகராஜன் பிரதர் பிரைஸ்லார் இப்போ இந்த சங்கீதம் எழுதும்பொழுது நீங்கள் நல்லா பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா தாவிது எல்லா இடத்துலையும் ஜெயந்தான் கிடைச்சிது அவருக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிரிகளெல்லாம் அவர் மேற்கொண்டார் அவர் ஸ்டேஜில் அவருக்கு பெரிய சமாதானம் இருந்துச்சு அவர் காலத்தில் இருந்துச்சு சாலமோன் காலத்துலேயும் சமாதானம் மக்கள் எல்லாம் ஒரே சமாதானமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்தாங்க அப்போ இது தாவிது எழுதுகிறார்னா தாவிதினுடைய தாவிது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து கினி வரப்போகிற நாட்களில் இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிற ஒரு அழிவை ஃபோர் நோக்கி பா முன் மேல் முன்னோக்கி பார்த்து ஜபம் பண்ணிக்கிறான் மூன்று காரியம் ஒன்று மௌனமாக இராதையும் காரணம் இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனானா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனானா நாலாவது வசனம் பாருங்க அவர்கள் இஸ்ரேல் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதாக அவர்களை அதம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக இது நடக்க போது ஆண்டவரே நீங்க என்ன செய்யக்கூடாது ஒன்னு மௌனமாக பேசுங்க ஆண்டவரே ரெண்டாவது பேசுங்கள் மௌனமாக இராதையும் பேசுங்கள் மௌனம் சும்மா இராதிங்க சும்மா இராதிங்கள கம்யூனிட்ட ஆக்ஷன் சரி இப்போ ரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர்கள் தலை எடுக்கிறார்கள் தலை எடுக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேல் தேசத்தை விட வல்லமையான தேசமாக அவங்க மாறுறாங்க யார் அந்த கூட்டத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஆறாவது வசனம் பாருங்கள் கேபாலாரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீர்வன் குடிகளும் கூடிய பெலிஸ்தியரும் ஏகமார் மனமாய் நிர் நிர் மனாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாக ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கூட்டத்தாரை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தம்பி அவனே செய்ய எழுதுனா எழுதிக்கலையா திரும்பி நோட்ஸ் வச்சுருக்க நம்பர் ஒன் சீரியர் ரெண்டாவது எகிப்தியர் மூணாவது அரேபியர் நாலாவது யோ யோரா யோதானியர் யோர்தானில் வாழ்கிற மக்கள் ஐந்தாவது லிபியனியர் லிபா லிபானில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கூட்டமாக கூடுறாங்க யாருக்கு விரோதமாக இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி நல்லா கிடைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா நாற்பத்தி எட்டில் தான் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது இந்த மூணாவது ரெண்டாவது வருஷம் தான் திரும்ப வாசன இதோ இதோனா அப்படின்னா அவர் தரிசனத்த பார்க்குறாரு அழிவா அதனால தான் இதோ அப்படிங்கிறாரு உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர்கள் தலை தலை எடுக்கிறார்கள் மூணாவது வருஷத்தை பாருங்கள் உமது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்கள் யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் இது என்ன அப்படின்னு கேட்க நான் உங்களுக்கு சொல்லுறேன் ரைட் தம்பி அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எண்பத்தி மூணு தான் நான் உனக்கு இருக்கேன் கவனமாக கேளு இப்போ நான் கான்செப்டுங்கிறது நான் நீ இது இஸ்ரேல் தேசத்து விரோதமாக வருகிற ஒரு அழிவை தாவிது முன் அறிவித்து சொல்கிறார் சென்னை நல்லா வசனமாக கவனமாக கேளு உனக்கு புரியும் ரைட் இப்போ பாருங்கள் அவங்க என்ன ஆலோசனை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இராமலும் இஸ்ரேல் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதாக அப்போ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் இஸ்ரேல் தேசம் திரும்ப உருவானது இஸ்ரேல் தேசம் எப்படி உருவாகுனது அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் வாசிப்பமாக ஏசாயா பதினோராவது அதிகாரம் பதினோராவது தசனம் ஏசாயா பதினொன்று பதினொன்று அக்காலத்திலே ஆண்டவர் ஆசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்ஷியாவிலும் சினேரிலும் ஆமாத்திலும் சமுத்திரத்தின் தீவுகளிலும் தம்முடைய ஜனங்களை மீட் மீதியவர்களையும் மீட்டுக்கொள்ள அப்படிங்களா இவங்க எங்கே போயிட்டாங்கன்னா இங்கே அடிமையாக போயிட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் சிதறடிக்கப்படும் பொழுது உலகம் எங்கும் போய் அங்கங்கே போய் என்ன செய்றாங்க வாழ்கிறாங்க அந்த வாழ்கிற இடத்துல அவங்கள எப்படி அந்த உள்ள மக்கள் நடத்துகிறாங்கன்னா செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் அப்படின்னா என்ன நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இங்கிலாந்து தேசம் இருக்குது அங்கே யாராவது ஒரு இந்தியன் அங்கே போய் அந்த அவங்க போகிற ட்ரெயினில் போனாங்கன்னா இது நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன் என்னுடைய தங்கச்சி ரனிதா பாளையங்கோட்டையில் இருக்கிற பெல்பின்ஸ்டுடைய ஓனர் அவங்க அவருடைய என்னுடைய மாப்பிள்ளையும் என் தங்கச்சி மாப்பிள்ளையும் அவங்க அண்ணனும் ரெண்டு பேரும் இங்கிலாந்துக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு வேலைக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு ட்ரெயினில் அவங்க உட்காந்து தமிழில் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ எதிர்த்து ரெண்டு பிரிட்டிஷர்ஸ் உட்காந்துருந்தவன் இவங்க முன்னாடி இவங்க வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சு அவங்க எந்திரிச்சு போயிட்டான் ஐயையா நீ ஒரு மனுஷனா நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தீங்க ஓ இங்கே முன்னாடி கூட நீங்கள் உட்காரக்கூடாதுட்டு எந்திரிச்சு போயிட்டான் இதுதான் செகண்ட் கிளாஸ் டிசன் இதே இது நான் நாங்கள் ஒரு பஸ்ஸில் போனால் அன்றைக்கி ஒரு பஸ்ஸில் நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அங்கே எங்களுக்கு கிடச்ச வரவேற்பை பார்க்கணும் ஆச்சரியமாக இருந்துச்சு சார் வாங்க சார் பஸ்ஸில் வந்திருக்கீங்க எங்கள் கூட வர்றீங்க சார் அப்படின்னு எங்களை உட்கார வைக்கிறான் பிறகு அமைச்சிட்டான் சார் இந்த சீட்டு வாங்க சார் அந்த பக்கம் வெயில் அடிக்கும் சார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்கார வைக்கிறான் நமக்கு ஒரு ராஜ மரியாதை ஒரு பஸ்ஸில் போகும்போது ஆனால் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக தான் அவங்க நடத்தப்படுறாங்க எப்படி செகண்ட் க்ளாஸ் சிட்டிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேசத்தில் அவங்க பஸ் அவங்க அந்த காலத்தில் நான் என்ன பஸ்லாம் கிடையாது ஒரு அவங்களுடைய வெஹிக்கிள் என்ன அப்படின்னா ஒரு கழுத மேலே தான் அவங்க போவாங்க நான் சொல்கிறது அந்த அடிமையாக இருந்த காலத்தில் சிதறடிக்கப்படும் போது எதிர்த்து ஒரு அந்த ஊருக்காரன் வந்தான்னா அவங்க என்ன செய்வாங்க அந்த கழுதுலேருந்து கீழே இறங்கிடும் நம்ம மாதிரிலலாம் பார்த்திங்கன்னா சைக்கிளில் போகும்போது ரொம்ப பெரிய ஆள் வந்தாங்கன்னா சைக்கிளில் இறங்கி இப்படி வணக்கம் வந்துடணும் அப் அது உங்களுக்கு கிராமத்துலலாம் பார்த்துப்பீங்க அந்த மாதிரி அவங்க ஒரு வணக்கம் வைக்கணும் அப்படி ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிஸனாக அவங்க இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் அவங்கள என்ன செய்கிறாருன்னா மீட்டு கொண்டு திரும்ப ரெண்டாம் இசை அவர்களை கரம் நீட்டி உங்களுக்கு ஏசாய பதினோராவது அதிகாரத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பன்னிரெண்டு வருஷம் ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேவலிலே துரத்துண்டவர்களை சேர்த்து இல்லைங்களா துரத்துண்டவர்களை சேர் ஆண்டவர் சேர்ப்பேங்கிறார் சேர்த்தார் சேர்த்து பூமியின் நான்கு திசைகளும் இருந்து கூட்டுவார் இது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்துருச்சு அப்புறம் அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்போ அதுவரை அவங்களுக்கு எப்படி அது கிடைச்சதுன்றதே நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அவங்களுக்கு எப்படி அது கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் இரண்டாவது உலக யுத்தம் நடந்துக்கிட்டுருங்க இரண்டாவது உலக யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கே அந்த ஸ்டேஜில் இங்கிலாண்டு தான் டப் ஒன் நம்பர் ஒன் உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லுவாங்க எங்கள் தேசத்து சூரியனே மறையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகம் முழுவதும் இங்கிலாந்துடைய கரத்துக்குள்ளே இருந்துச்சு ரெண்டாவது உலகம் தான் பொழுது ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவர்களுக்கு அவங்க ஃபியூல் அதாவது இந்த பீரங்கி யூஸ் பண்ணுற கெமிக்கல் காலியாயிடுச்சு காரணம் அந்த பர்டிகுலர் ஒரு இருந்து அதை செய்வாங்க அந்த மரத்தை அங்கேருந்து கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு அவங்க தோற்று போயிடுவோங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவர் யூத விஞ்ஞானி அவர் என்ன செய்கிறாருனா மக்காச்சோளத்துலேருந்து அந்த 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 கெமிக்கலை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு யூத விஞ்ஞானி அவங்களுக்கு பேர் எல்லாமே நான் அவங்களுக்கு ஒரு செய்தியில் கொடுத்துருக்குறேன் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தொடர் செய்தியில் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ நம்ம அங்கே போனோம்னா சங்கீதம் எண்பத்தி மூணு முடிக்க முடியாது சரி அதனால் இஸ்ரேல் இங்கிலாந்து தேசம் தோல்விக்கு போகாமல் ஜெயிச்சிருச்சு அப்போ ஜெயம் கேட்டவனா அவங்க கேட்குறாங்க அந்த விஞ்ஞானிகிட்ட ஐயா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லார் எங்களுக்கு எங்களுடைய சொந்த தேசம் இஸ்ரேல் தேசம் எங்களுக்கு தேவை ஆனால் அந்த நேரம் அதுக்கு போகிறது இஸ்ரேல் தேசம் கிடையாது பாலஸ்தீனம் அதுதான் அதுக்கு பேர் இப்போ அங்கே பாலஸ்தீனியத்தில் ஒரு சில மக்கள் குடியிருந்தாங்க அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகிப்தில் இருந்தவங்க இந்த மக்கள் எல்லோரும் அவங்க குடியிருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியாது ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக சதுப்பு நிலமாக ஆக்கிட்டாங்க ஏன்னா அவங்க விவசாயம் பண்ணதினால பண்ணாததுனால இப்போ அடுத்த வசனத்துக்குள்ளே வருகிறோம் அப்போ இந்த தேசத்தில் பாலஸ்தீனியத்தில் இருந்த மக்கள் இவங்களுக்கு எதிரியாக வந்துவிட்டாங்க ஏன்னா எங்கள் இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு நான் இஸ்ரேல் தேசம் இங்கிலாந்து வந்து என்ன பண்ணிச்சு அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பாலஸ்தீனியத்தில் ஒரு போர்ஷனை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதில் இருந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி மேலே வந்தாங்க ஆனால் எதிரிகளுக்கு நோக்கம் என்னென்னா இவர்களை அழிக்க வேண்டும் அப்போ அதை தான் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கணும் அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்றார்கள் இதை எப்படி இந்த வாஸ் இந்த வசனத்தை யார் யூஸ் பண்ணாங்கன்னா அராஃபத் அராஃபத்வங்களுக்கு தெரியும் அவர் அவங்க அவங்க யார் என்னான்னா பாலஸ்தீனியத்தில் அவங்க ஒரு தலைவர் அவன் சொல்கிறான் இந்த வசனத்தை வச்சு வி வில் வைப் இஸ்ரேல் ஃப்ரம் த மேப் தம்பி எழுதியா வி வில் வைப் இஸ்ரேல் ஃப்ரம் த மேப் மேப்லேயே இந்த ஒரு தேசம் இல்லாமல் நாங்கள் அழிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அது யார் சொன்னாங்கன்னு சொல்லி ஐந்தாவது ஆசனம் இப்படி ஏதேமியின் குடாரத்தாரும் இஸ்மவேலரும் உங்களுக்கு யாருன்னு தெரியும் மோவாபியரும் கேபாலரும் அம்மோனியரும் அம்மோலியரும் தீர்வின் குடியலும் கூடிய பெலிஸ்தரும் ஏகமனமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாக ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள் அப்போ எதிரி தேசங்கள் சுற்றி இருக்கிற நான் உங்களுக்கு சொன்னேன் ஒவ்வொரு தேசத்துக்கும் பேரை சொன்னேன் இவர்கள் எல்லோரும் நினைச்சாங்க ஆலோசனை பண்ணி என்ன ஆலோசனை பண்ணா வி வில் வாய் இஸ்ரேவேல் ஃப்ரம் த மேப் இது போல் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்ப்போம் எஸ்தர் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எஸ்தர் மூன்று எட்டு பக்கம் சிக்ஸ் டூ செவன் மூணாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் இதே மாதிரி நோக்கம் சாத்தானுக்கு இருந்துச்சு அப்பொழுது ஆமான் அகஸ்ட் வரை ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்கள் ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பிரம்பியிருக்கிறார் அதாவது அவங்க யோதனும் சொல்லாமல் ஒருவித ஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்கிறாங்க அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கத்துக்கும் விகற்பமாக இருக்குது அவள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்வதில்லை ஆகையால் அவர்களுக்கு இப்போ ராஜாவின் சட்டத்தை கை கொள்கிறதில்லை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கை கொள்கிறாங்க அவங்களுக்கு சில சடங்காச்சாரங்கள் இருக்குது அவங்க ஒரு யூதனால் அவங்க சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்றைக்கி வேலை செய்ய மாட்டாங்க இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் வேலை செய்கிறோம் நீ வேலை செய்யணும் அதுதான் கை கொள்ளுறது ஒன்பதாவது அவசரம் பாருங்க ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்கள் அழிக்க வேண்டும் அழிய வேண்டும் சரிங்களா இங்கே நம்ம பார்க்குற வசனத்தில் இருக்கிற சாத்தானுடைய நோக்கமும் இந்த சாத்தான் ஆமாங்கிற ஒரு பர்டிகுலர் நபர் இஸ்ரேல் தேசத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவர்களுடைய அவர்கள் தேவன் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா இவர்கள் எங்கே இருப்பாங்க ஆண்டோடைய மறைவுக்குள்ளே இருக்கிறாங்க ஆண்டோடைய மறைவுக்குள்ள இருக்காங்க இவர்களில் ஆண்டோட என்ன செய்கிறாரு காக்கிறார் சரி திரும்ப எடுத்துக்கொள்ளமா சங்கீதம் எண்பத்தி மூணாவது அதிகாரம் பாருங்கள் எட்டாவது ஏழாவது வசனம் ஏக நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாக ஒப்பந்தம் பண்ணிக்கிறார்கள் உமக்குங்கிறது இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியரும் அவர்களோடு கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயல் பண்ணுவாங்க லோத்தின் புத்தருக்கு புயபலம் பலம் என்ன அர்த்தம்னா இவங்க எல்லாருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்று தான் சரி ஒரு யுத்தத்தை வச்சாங்க அந்த யுத்தம் ஒரு ம மதேஷ் பிரதர் படைசலர் யுத்தத்தை குறித்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லோருக்கும் ஒரு ஒரு ஆள் பார்த்தார்ன்னா இந்த ஆள் என்ன ஜாதிங்கிறத நம்ம பார்த்தோன்னே சொல்லிடும் ஒரு பிராமின் ஒரு ஐயா ஒருத்தர் வரச்சுக்கோ தெலையில் ஒரு குண்டு இருக்கும் பெருசாக இங்கெல்லாம் சீவி இருப்பார் பட்டை அடிச்சிருப்பார் பார்த்தெல்லாம் சொல்லிடுவோம் ஆனால் நீங்கள் சிலோன் பாகிஸ்தான் பஞ்சாப் போகிறீங்க சரியா பஞ்சாபில் போய் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா எல்லாம் ஒரே மாதிரி டர்பன் கட்டியிருப்பாங்க எல்லோரும் தாடி இருக்கும் எல்லோரும் ஜெய் ஜாண்டிக்காக இருப்பாங்க உங்களால் இதுக்குள்ளே அந்த ஜாதியெலாம் வித்தியாசத்தை பார்க்க முடியாது ஆனால் அந்த ஊர் மக்கள் செய்வாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அது மாதிரி இந்த இஸ்ரேல் மக்கள் இப்போ எங்கே இருக்காங்கன்னா பாலஸ்தீன தேசத்தில் இருக்காங்க சரியா இந்த பாலஸ்தீன தேசத்தில் உள்ள லோக்கல் மக்களும் இவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க காரணம் அவங்க எல்லாருமே ஆபராக சந்ததி பார்க்க எல்லோரும் எப்படி இருப்பாங்க ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது இப்போ ஒரு ஏழு கண்ட்ரி அகென்ஸ்ட்டை வந்து இவங்கள அழிக்கணும் ஆனால் பிரச்சனை என்னென்னா இதில் யார் யூதன் யார் அந்த லோக்கல் இல்லை மக்கள் அப்படின்னா வித்தியாசம் தெரியும் அதனால் ஒரு ஐடியா பண்ணாங்க என்ன என்னன்னா அங்கே இருக்கிற பாலஸ்தீனியத்தில் இருக்கிற பாலஸ்தீன சொந்த இடத்துல இருக்கிற மக்கள் அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு தேசத்தை விட்டு போயிடணும் நல்லா கேட்டுக்கோங்க தேசத்தை விட்டு போயிடணும் இப்போ சுற்றி இருக்கிற நான் சொன்னால் வாசத்தை இந்த கண்ட்ரி மக்கள் எல்லோரும் செய்வாங்க யுத்தத்துக்கு வந்து இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே பாலஸ்தீன தேசத்துக்குள்ளே வந்து பாலஸ்தீனத்தில் எல்லோரையும் அழிச்சிடுவாங்க அழிச்சிட்டு காலி ஆயிரும் இப்போ வெளியில் தே விட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்க திரும்ப வந்து ஆக்குவே பண்ணுங்க இதுதான் பிளான் ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ எல்லோரும் காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க இப்போ யுத்தம் ஆரம்பிக்க போகுது யுத்தத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் யுத்தம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னா ஒரு எட்டு தேசத்தினுடைய வா ஏரோப்ளைன் எல்லாம் சுற்றி நிற்கிது இஸ்ரேல் தேசத்தில் அழிக்கிறதுக்காண்டி கா ஜஸ்ட் வெயிட்டிங் அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் நீங்கள் தான் யுத்தத்தை ஆரம்பிக்கணும் அவங்க யுத்தத்தை ஆரம்பித்தாங்கன்னா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க இந்த பக்கம் கடல் இருக்குது அங்கே போய் அழிய முடியாது ஆண்டவர் என்ன செய்யணும் ஒரு ஆலோசனை சொன்னார் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்னு வச்சுட்டு அன்னைக்கு அவங்கள நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க டெவலப் பண்ணி மினி சைஸ் ஏரோப்ளைன் வச்சுருந்தாங்க மினி சைஸ் ஏரோப்ளைன் அந்த மினி சைஸ் ஏரோப்ளைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் சீட் தான் ஒரு ஆள் தான் உட்கார முடியும் சிங்கிள் இன்ஜின் தான் இருக்கும் அவங்களுக்குள்ளே என்ன தான் அவங்களால் வைக்க முடியும்னா பாம் வச்சுருப்பாங்க இதோட இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏர்லி மார்னிங் அதிக காலையில் இவங்க என்ன செஞ்சாங்க பிளைன் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ஹைட்டாக பிறக்க மாட்டாங்க லோ இதில் ஏன்னா அவங்க

யுத்தத்தில் இஸ்ரேல் மக்கள் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் துரத்தி பாலஸ்தீனியர்களெல்லாம் துரத்து போகிறாங்க பார்த்திங்களா அவங்க இடம் இல்லாமல் இருக்காங்க அவங்க தான் ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து யாசர் அராபாத் பயிர்க்கு யாசர் அராபாத்துடைய தலைமையில் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா அழஞ்சிகிட்ருந்தாங்க இல்லைங்களா ஆண்டவர் எப்படி செய்தார்னா பார்த்தீங்கன்னா ஒன்பது வருஷம் பாருங்க மீதியானியரும் செய்தது போல கீசோன் என்னும் ஆற்றண்டே எத்தோனிலே அழிக்கப்பட்டு போ அழிக்கப்பட்டு கீசோன் என்னும் ஆறு இதெல்லாமே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வழி நடத்தினார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் தருக்கும் நியாயாதிபதிகள் ஐந்து இருபத்தி ஒன்று கீசோன் நதி நியாயாதிபதிகள் ஐந்து இருபத்தி ஒன்று கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியை அவர்களை அடித்து கொண்டு போயிட்டு என் ஆத்மாவை நீ பலவான்களை மிதித்தாய் சரி இந்த யுத்தத்தை எப்படி நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன் இப்போ பாருங்க நாலாவது அதிகாரத்துல மூணாவது வசனத்துல இது நியாயாதிபதி காலத்தில் நடந்த யுத்தம் ஆனால் அன்னைக்கு யுத்தத்தை ஆண்டவர் தான் நடத்தினார் வாசிப்பாம்மா அவர்களுக்கு தொள்ளாயிரம் இரும்பு ரதங்கள் இருந்தன இனி அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் அப்போ ஒன் தொள்ளாயிரம் இரும்பு ந ரதங்கள் அப்படின்னா இது என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு அவங்களுக்கு சொல்ல போயிடும் இப்போ எப்பவுமே யுத்தம் நடக்கும்போது ஒரு காலால் படைக்கு விரோதமாக காலால் படை மோதன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இது ரெண்டு தான் ஒன்றா நடக்கும் குதிரைப்படைக்கு விரோதமாக குதிரைப்படை இதுதான் அவர்களுடைய யுத்தம் நடக்கும் இப்போ இஸ்ரேல் மக்கள்கிட்ட அதாவது நியாயாதிபதி காலத்தில் யோஸ் யோசுவா எல்லாம் அவங்கள்ட்ட இரும்பு ரதங்கள் கிடையாது இது இந்த மக்கள்கிட்ட தான் எதிரிகள்கிட்ட தான் இருந்துச்சு இப்போ அந்த இரும்பு ரதங்கள் இவங்க காலால் படை முன்னாடியே சாரான வருவாங்க அது சைடில் ஃபுல்லாக அந்த சுற்றில் கத்தி மாதிரி இருக்கும் இவங்களை அப்படியே வெற்றி பெற்றோம் இவங்களால் எதிர்த்து நிற்கவே முடியாது அதனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக என்ன செய்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாவது வசனத்தில் எப்படி அன்னைக்கு நடந்த யுத்தத்தில் நான் சொல்கிறது கிபி கி பி கி மூன்னு நடந்த யுத்தது கிபி கிடையாது நான் யாபின் சேனாதிபதியாக சிரசாவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே ஒன்னிடத்துல வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் வசனத்துக்கு என்ன விளக்கம் நான் சொல்கிறேன் இப்போ இவங்கள தொள்ளாயிரம் ரதங்கள் இரும்பு ரதங்கள் இருக்குது அண்ட இவங்களை என்ன செய்கிறாங்க இவங்க அந்த எதிரி முன்னாடி அவங்க அப்படியே போகிறாங்க அந்த எதிரிக்கு பின்னாடி அவன் என்ன செய்கிறான் அந்த ஒன்பதாயிரம் ரதங்களையும் இரும்பு ரதங்களையும் கொண்டு வரும் பொழுது இவங்கள ஒரு பள்ளத்தாக்கு கிட்டே கொண்டு வர்றாங்க அவங்க துரத்திட்டே வர்றான் ஆனால் அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கணும் சதுப்பு நிலமாக இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க சதுப்பு நிலமாக இருக்கிற பள்ளத்தாக்கில் இரும்பு ரதங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க வந்து அந்த சகுதிக்குள்ளே மாட்டிக்கிறாங்க தம்பி அபினேஷருக்கு நானும் ஒரு அவங்க அப்பாவும் நாங்கள் எல்லோரும் அவங்க பெரியப்பா ஊருக்கு நாங்கள் செய்தி கொடுக்க போனோம் அப்போ நாங்கள் சொன்ன டேத்தோடு ஏழியாக போயிட்டோம் அதனால் நம்ம வக்கீல் சார் சொன்னார் டாக்டர் நம்ம இதில் ஒரு நதி போகுது காவேரி நதி போகுது நம்ம அங்கே போக ரொம்ப நல்லா இருக்கும்னாரு நாங்களும் சரியாமல் சார் சரின்னு வச்சுக்கிட்டோம் அங்கே போயிட்டு நல்ல சாதாரண தர மாதிரி இருந்துச்சு ஆனால் கார் அங்கே பதிஞ்சுக்கிடுச்சு அதுக்கங்கிட்டு மூவ் பண்ண மாட்டேங்குது சக்கரை மட்டும் சுற்றிட்டு இருக்குது நாங்கள் அப்படியே பாவம்போல் நின்றுக்கிட்டு இருந்தோம் பிறகு கயிறு கொண்டு வந்தாங்க ஒரு டிராக்டரில் கெட்டி தான் அதை இழுத்தாங்க அதுக்குள்ளே அவங்க அன்னையை வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு எதுக்கு சொல்கிறேன்னா எங்கள் காரு சதுப்பு நிலமும் கிடையாது ஒன்றும் கிடையாது மாட்டிக்கிடுச்சு அதுபோல் இந்த கீசோன் பள்ளாத்தாக்கள் உன்னிடத்துலேயே வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க இந்த கீசன் பள்ளத்தாக்கில் இந்த தொள்ளாயிரம் ரதம் தர்னா வந்து நிற்கிது வரும்போதே இதெல்லாம் செஞ்சு சூழல் மாட்டிக்கிடுச்சு முன்னாடி எத்தனையும் மாட்டிக்கிடுச்சுன்னா பின்னாடி இருக்கிற ரதங்கள் செய்ய முடியாது மேலே முன்னாடி வர முடியாது இப்போ ரதத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க ரதம் மூவ் ஆகாது இப்போ இஸ்ரேல் மக்கள் அவங்கள சுற்றி மாட்டிக்கிடுச்சா எல்லோரையும் வெட்டி ஜெயிச்சிட்டாங்க இது ஆண்டவர் நியாயாதிபதி காலத்தில் ஒரு யுத்தத்தை நடத்தினார் அதுபோல் இவங்களுக்கு என்ன செய்தார் ஒரு யுத்தத்தை நடத்தி கொடுத்தாரு அந்த யுத்தத்தில் அவங்களை எப்படி ஜெயிக்க வைத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராவது வசனத்தை பாருங்க அவர்களை அவர்கள் அதிபதிகளுக்கும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களும் சேமாக்களும் சமமாக்கும் ஏன்னா அவங்களெல்லாம் அழிச்சது மாதிரி ஆக்குங்க நான் பன்னிரெண்டாவது வசனம் பாருங்கள் இதுதான் சாத்தானுடைய நோக்கம் தேவனுடைய வாசசங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்ளோம் என்று சொல்லுகிறார்களே இதான் தேவனுடைய வாசசலம் தேவனுடைய வாசசலம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சங்கீதம் நாற்பத்தி எட்டு ரெண்டு சங்கீதம் நாற்பத்தி எட்டு ரெண்டு வாடா திசையில் உள்ள சியோன் பருவதம் பருவதம் வடிப்புமான ஸ்தலமும் சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாக அதுவே மகாராஜா அரண்மனை அதன் அரண்மனைகளின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கு அரண்மனை அப்படின்னா அர்த்தம்னா அரண் மனை மனைனா வீடு அரண்னா சுற்றி இருக்கிற கோட்டை அப்போ அந்த கோட்டையில் இருக்கிற மக்களை நாங்கள் நினச்சி ஜெயிச்சு அங்கே தெரிந்து அதை சுதந்திரத்து கொள்ளவும் அப்படிங்கிறாங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதிமூன்று கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அதை தமக்குடைய வாசஸ்லாம் இருக்கும்படி விரும்பினார் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சேர வேண்டிய இடத்த அது என்றென்றைக்கும் நான் இடம் இதில் நான் விரும்பினால் இதில் வாசம் பண்ணுவேன் ஆண்டவருடைய வாசஸ்தலத்தில் இவங்க நாங்கள் அதை கட்டிக்கொள்ளோம் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க ஏஸ்ஐயா பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வருஷம் ஏஸ்ஐயா பதினெட்டு ஏழு அக்காலத்திலே பார்த்தீங்களா ஒரு காலம் நெடுந்தூரமாய் பரவிருந்தும் சைக்கப்பட்ட இது இருக்கிற இதுவரையிலும் கெடியாக இருந்ததும் அளவிடப்படாதமாக இருந்த மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்கிறதும் ஜாதிமானதும் சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கம் ஸ்தலமாகிய சீவன் மலை நான் அழகாக சொல்லியிருக்க பாருங்க திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர்ன்ற ஒரு வார்த்தை வந்தாலே அங்கே ஒரு யுத்தம் நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நாமும் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலைக்கும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கைகள் கொண்டு வரப்படும் இது என்னதுன்னா இஸ்ரோவேல் மக்கள் ஆண்டவருடைய ஸ்தலத்தை நாங்கள் நினைச்சு இதை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு இந்த வாசஸ்தலத்தை குறித்து ஒரு எச்சிப் எச்சரிப்பான வசனத்தை உங்களுக்கு நான் காட்டப்பாரு வாசஸ்தலத்தை குறித்து நமக்கு எச்சரிப்பான ஒரு வார்த்தை வாசிப்பாம் செப்பனியா பக்கம் ஒன் ஜீரோ எயிட் எ் ஒன் ஜோ எய்ட் எ் மூணாவது அதிகாரம் ஏழாவது செப்பனியா மூன்று ஏழு உன் வாசஸ்தலம் இப்போ பாருங்கள் சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா ஆண்டோடைய வாசஸ்தலத்தில் நான் அழிச்சு பிடிவேன் அப்படிங்கிறேன் ஆனால் நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்குறாரு உன் வாசலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்துருகளை ஏற்றுக்கொள் இப்போ இன்னைக்கு அன்றை நமக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு பண்ணுகிறார் என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு யோவான் பதினாலாவது அதிகாரி அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் நான் திரும்ப வந்து உங்களை நான் இருக்கேன் அப்போ திரும்ப வந்து கூட்டிட்டு போகிறதுக்கு அன்றை நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கார் ஆனால் சாத்தான் அதை நிர்மலம் பண்ணாமல் இருக்க நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்குது சரி அடுத்த வசனத்துக்குள்ள வருமா சங்கீதம் எண்பத்தி மூன்று பதிமூணாவது வசனம் என் தேவனே அவருடைய சுழல் காற்றிற்கு புளிதிக்கும் காற்று முகமாக பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் இப்போ மூன்று காரியங்களை அவன் சொல்கிறார் எல்லாமே காற்றை உபயோகப்படுத்துங்க நல்லா கேட்டுக்கோங்க காற்று பதினாலாவது வசனம் பாருங்கள் நெருப்பு காட்டை கொளுத்து போலவும் அக்கனை ஜோலைகளை மலைகளை எரிப்பது போலவும் பஞ்சவசனம் நீர் உமது புசலினாலே ஆண்டுடைய ஒரு வெப்பன் என்ன காற்று அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்கா பண்ணும் இந்த பெருங்காற்றினாலே எப்படி ஆண்டவர் கலங்கா பண்ணினார்னா இந்த இது ஒரு தீர்க்க தரிசனமாக நிறைவேறிய காரியம் நல்லா கேட்டுக்கோங்க தீர்க்க தரிசனமாக இது எப்படி நிறைவேறிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாத்ராகமம் பதினைந்தாவது அதிக பதினாலாவது அதிகாரத்துக்கு வந்தேன்னா அவங்களுக்கு தெரியும் யாத்திராகமும் பதி நாலாவது அதிகாரத்தில் இந்த செங்கடலை ரெண்டாக பிளக்க வேண்டியிருக்குது அதுக்காண்டர் எதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராசனும் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இரவு முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து பலத்த கீழ்காற்று ஆண்டவர் அனுப்புகிறாரு அதை சமுத்திர ரசிது ஒதுங்குது அதை வறண்டு வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு உங்களுக்கு பல முறை இந்த டெக்னிக் நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவர் ஒரு வெப்பமான காற்று அனுப்புகிறார் இது எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு இது ரஃபரல் பைபிள் எங்கே நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா எனக்கு ஒரு நாள் நான் பைபிளை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப வர்றத காற்று வறண்டு போக பண்ணினார் சரியாங்க அதே நேரத்தில் பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனமும் இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் வெட்டாந்தரை அப்படின்னா ஆண்டவர் என்ன காற்றை அனுப்பியிருக்கணும்னா ஒரு வெப்பமான காற்று ஒரு காற்று அது கீழ் காற்று பைபிள் இருக்குது அந்த வெப்பமான காற்றை அழு போது தரையால் தண்ணியெல்லாம் அந்த சேர்த்து எவாபரேட் ஆகிடுது சரி பக்கத்தில் இருக்க தண்ணி உள்ளே வந்துடுமா வராதா வரும் வராமல் இருக்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பதினஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல முது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது ரெண்டு பக்கம் இருக்கிற ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கரையிலே உறைந்து போயிட்டு அப்போ ஐஸ் கட்டியா மாறிடுச்சுங்க இது எப்படி இந்த காற்றை ஆண்டவர் அனுப்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா உபாகமம் சாரி யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் இருக்குங்க முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது யோபு முப்பத்தி ஏழு பத்து உங்களுடைய சுவாசத்தினாலே தேவன் குளிரை கொடுக்கிறார் அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும் பார்த்தீங்களா உறைந்து போகும் பாண்டவர் ரெண்டு வகையான காற்றை அனுப்புகிறார் அந்த காற்று வரன்ற காற்றை சென்ட்ரல் அனுப்புகிறார் தண்ணியெல்லாம் ஏகப்பட்டாச்சு தண்ணி மாத்திரம் ஆகலை அந்த தரையெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு ஏன்னா சகுதியில் நடந்து போகிறது கஷ்டம் பார்த்தீங்களா பிள்ளைகளுக்கு அதனால் பிள்ளை பிள்ளைமல்ல அவ்வளவு ஒரு கரிசனை கொண்டவர் பின்னாடி பார்வன் வர்றான் ஆனால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற தண்ணீர் தன்னுடைய நாசியில் இருக்கிற குளுந்த காற்று அனுப்புகிறாரு அப்படியே நின்றுச்சு இப்போ மக்கள் நினச்சாங்க நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது இவங்க பின்னாடி இருக்கிற இராணுவம் என்ன நிலமையாச்சு அப்படின்னு நான் அவங்களுக்கு வசனத்துலேருந்து காட்டப்போக்குறேன் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷத்து வாசிக்குங்க சிஸ்டர் பிரைஸ்லார் யாத்திராகமும் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வனுடைய சகல குதிரைகளோடும் சகல குதிரைன்னா எகிப்து ராஜா பார்வன்ட்ட ஒரு குதிரையும் ஒரு இராணுவம் எல்லாமே ரத்தமெல்லாம் என்ன செஞ்சு இங்கே வந்து எல்லாம் காலி ஆயிடுச்சாங்க ரதங்களோடும் குதிரைகளோடும் தங்கள் பிரகாலே சமுத்திரத்து நடுவாக பிரவேசித்தார் சரிங்க நடக்கிறாங்களா பின்னாடி ஏன் அவங்கள பிடிக்க முடியலன்னா அடுத்து பாருங்கள் கிழக்கே வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியர்கள் சேனைகளை பார்த்து அவர்கள் சேனைகளை கலங்கடித்து ஆண்டவர் இப்போ யுத்தத்துக்கு வந்துட்டார் அது யாருக்கு தெரிஞ்சு போச்சு எகிப்தருக்கு அவங்கள ஒரு கலக்கம் வந்துருச்சு இருபத்தஞ்சு வருஷம் பாருங்கள் அவர்களுடைய ரதங்களில் இருக்கிற உருளைகளை கலற்றவும் சக்கரை இருக்குது அதில் இருக்க சாவி எடுத்துட்டார் கலற்றவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடக்க என்ன வருத்தத்தோடு நடக்கிறதுனா என்னன்னு அவங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டுருக்கேன் டெய்லி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பி அஞ்சு மணிக்கு திரும்ப வந்துடுவேன் அப்போ ஒரு புல்லட்டில் ஒரு நாள் என்னை கிராஸ் பண்ணி போகிறார் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா வண்டி நின்றுச்சு நின்று உடனே அவர் அதை தள்ளுறதை பார்க்கணும் பாவமாக இருந்துச்சு புல்லட் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதை கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போகிறாரு அப்போ இது நான் நினச்சேன் இப்படித்தான் இவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க வருத்தத்தோடு என்ன செஞ்சுருப்பாங்க தள்ளிட்டு போயிருப்பாங்க இப்போ இருபத்தி அஞ்சாவது வசனம் அப்பொழுது எகிப்தியர் ஈஸ்வரர் விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார் மோசே கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை மேலும் திரும்பபடி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீற்று என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் நீட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பமான காற்று இப்போ எங்கே போயிருச்சு இந்த ரெண்டு பக்கமும் போயிடுச்சு இப்போ இங்கே ஏன் இவங்களை விரட்டிட்டு போய் பிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாத்திராகமும் பதினஞ்சாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் பாருங்கள் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் அப்போ அவங்க கடந்து போகிற வரை இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கனானா அவர்கள் உமது புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல் அசைவிட்டோம் கல் எப்படி அசையாமல் இருக்குமோ அப்படி அவங்க எல்லாம் சொல்லுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் எல்லாம் கடந்து போயிட்டாங்க சரிங்க இப்போ இந்த வசனம் எவ்வளோ அருமையாக அன்றை செய்து காட்டினார்னா உங்களுக்கு இந்த இது செய்து முடிச்சார் சங்கீதம் எண்பத்தி மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் நீர் உமது பூசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காட்டினாலே அவர்களை கலங்க பண்ணும் கலங்கா பண்ணிட்டாரா ரைட் பதினாறாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி மூன்று பதினாறு கத்தாவே அவர்கள் உமது நாமங்களை தேடும்படி அவர்கள் முகங்களை அவமானத்தினாலே மூடும் அவமான அவமானத்தினாலே மூடும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் மக்களுடைய ராஜா கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி அந்த மக்கள் அறிந்து கொண்டாங்க வாசிப்பமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன் எழுத்தியர் மக்கள் தெரிஞ்சு போச்சு யகோவா தேவன்னு என்ன செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு சப்போர்ட்டுக்காக வந்துட்ட கலக்கம் வந்துருச்சு பதினேழாவது சொன்னோம் யகோவா என்றும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமியின் மேலே என்று மனுஷர் உணரும்படி திரும்பவும் எடுத்துக்கொள்ளாம யாத்திராகமும் எடுத்துக்கொள்ளவும் ஆண்டோடைய வாஞ்சை என்ன அப்படின்னு காட்டுறேன் யாத்திராகமம் பதினாலாவது அதிகாரம் பதினேழு யாத்திராகமம் பதினான்கு பதினேழு எகிப்தியர் உங்களை தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வடினாலும் அவன் ரதங்களினாலும் குதிரைவன்களாலும் அவருடைய எல்லா இராணுவங்களாலும் மகிமைப்படுவேன் மகிமைப்பட தான் என்னங்க இப்போ இந்த செங்கடல் பிளந்துருச்சு இப்போ மட்டும் இவன் மட்டும் அவங்க பின்னாடி விரட்டிகிட்டே வராமல் இருந்தால் செங்கடல் திறக்குமா திறக்காது அதனால தான் இப்போ நம்ம ஒரு பாட்டு படம் எனக்கு பிடிச்ச பாட்டு செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனே கரமே தேயினால் வரையில் தயவாய் மாதயவாய் ஆ தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவாம் அமேன் நன்றியால் பாடிடுவாம் நல்லவர் ஈசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராயிருக்க கிருவையின் மகாதானம் அது வரும் காலங்களில் காலங்களில் விளங்க செங்கடல் தனி நடுவாய் பிரித்த தேவனுடைய கரம் அப்ப இதனால ஆண்டர் மகிமைப்பட வேண்டும் சரிங்க அதனால தான் பதினெட்டாம் ஆசனம் யாத்ரகமும் யகோபாங்கிற தேவனுடைய நாமம் பதினாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பதின பதினெட்டாம் இப்படி நான் பார்வலினாலும் அவன் ரதங்களினாலும் அவர் குதிரை வீரர்களினாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பது எகிப்தியர் அறிவார் அந்த எகிப்தியரில் பார்வன் கேட்டான் அனுப்புறதுக்கு அவர் யார் யா அப்படின்னு கேட்டான் வாசிப்பமா யாத்ராகமம் அதன் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது முதல் வசம் யாத்ரா ஐந்து ஒன்று பின்பு மோசையும் ஆர்வனும் பார்வனிடத்திலே போய் ஈஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எங்களுக்கு பழி பண்டிகை கொண்டாடும்படி எங் என் ஜனங்களை விடும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னான் அதுக்கு அமையான பதில் சொல்ல பாருங்க அதற்கு பார்வன் நான் இஸ்ரேவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தை கேட்குறது அவர் யார் ஏ யார் யார் அந்த ஆள் கடவுளை பார்த்து அவன் கேட்குறான் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவே வேலை போக விடுவது இல்லை அப்படின்னு சொன்னவரை சொல்கிறாரு பார்வனுக்கு என்ன செய்கிறாருன்னு நான் ஆண்டவர் ப்ரொமோஷன் கொடுக்குறாரு ஏழாவது அதிகாரம் யாத்திராகமும் ஏழாவது அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அன்னைக்கு உள்ள காலத்தில் பார்வன் தான் கடவுள் தான் கடவுள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்வனுக்கே உனக்கு நான் அவனை ராஜாவாக்குறேங்கிறார் அதனால தான் பதி நா பதினோராவது அதிகாரம் மூணாவது வருஷத்தில் பதினொன்று யாத்திராகமும் மூன்று எகிப்து தேசத்தில் பார்வனுடைய ஊழியக்காருடைய பார்வைக்கும் ஜனத்திற்கும் மோஸ்டே பெரியவன் ஆகிட்டான் எவ்வளோ பெரியவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆள் என் அழகான ஒரு வசனம் பாருங்கள் யாத்திராகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்திரெண்டாவசனத்தில் இது கடைசி வாதி ஆண்டவர் அனுப்பிட்டார் நீங்கள் சொல்லுகிறபடி உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள் என்னையும் ஆசிரியம் பார்வன் சொல்கிறான் எப்பா நீ என்னை ஆசிரியிக்கணும்ப்பா நான் இவ்வளோனாலும் நான் தான் கடவுள் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி அதனால தான் அன்றோடைய நோக்கம் என்னென்னா யாத்திராக பதினாலாவது அதிகாரம் பன்ன இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரைகளால் மகிமைப்படும் பொழுது நானே காத்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்வார்கள் அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம் சங்கீதம் எண்பத்தி மூணாவது அதிகாரம் பதினேழு யுகோவா என்னும் நாமத்தை உள்ள தேவர் ஒருவரே பூமியின் மேலே உன்னதமானவென்று மனுஷர்கள் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கும்படி நான் அடையாது இப்போ இந்த இந்த யுத்தத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன் இஸ்ரேலுக்கு விரோதமாக எதிரி மக்கள் வர்றாங்க அங்கே ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன் இவங்க பேட்டன் டாங் எதிரி மக்களுடைய பேட்டன் டாங் அப்படியே வேகமாக வந்துட்டுருக்குது இஸ்ரேல் தேசத்தை நோக்கி அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அடிச்சு காலி பண்ணிடுவாங்க ஆனால் நடந்தது என்னென்னா அவங்க பேட்டன் டாங்கி போய்கிட்டே இருக்கும்போது அவங்க எதிரி முன்னாடி பார்க்குறாங்க வெள்ளை கலரில் அப்படியே தேவதூதர்கள் அப்படியே இறங்கி வர்றதை பார்க்குறாங்க இறங்கி வர்றதை பார்த்த உடனே இவனுக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு வெளியில் எந்திரிச்சு ஓடுறாங்க ஐயோ யாரோ மேலேருந்து இறங்கி வர்றாங்க எங்களால் எப்படி இருக்க அகேன்ஸ்டாக யுத்தம் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்கள் ஆண்டவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் இன்னைக்கு செங்கடலை பிளந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் இன்றைக்கி நம்மோட கூட இருக்கிறார் அதே தேவன் நம்மளை வழி நடத்துவார் ஜெய்பிச்சு முடிப்பாமா மகா இறக்கமும் கருவேமில்லை பிதாவே துதிக்குரம் ஐயா சங்கீதம் எண்பத்தி மூணாவது அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற ஆழமான ரகசியத்தை தூய ஆவியானவர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் அண்டவராகிய இயேசு இசோ நாமத்தினாலே சீர்வதிக்கிறேன்